உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் முன்னோடி மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்றாகும். உயர்கல்வித்துறையில் மாண்பு அம்மா அவர்களாலும் மாண்பு அம்மாவின் அரசாலும் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் சிலவற்றை இங்கே குறிப்பிட்டு சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அனைவருக்கும் உயர்கல்வி கிடைப்பதை உறுதி செய்வதில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. 2011-12 ஆண்டிலிருந்து 2019-20 ஆண்டு வரை அதிக அளவில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தமிழகத்தில் திறக்கப்பட்டு இன்றைக்கு அந்தந்த பகுதியில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் குறைந்த கட்டணத்திலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை அம்மாவுடைய அரசு உருவாக்கி தந்துள்ளது. 2019-20 ஆண்டில் 14 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் அரசு கல்லூரிகளாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. 2013-14 ஆண்டிலிருந்து 2018-19 ஆண்டு வரையில் 21 அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. கடந்த 2012-13 ஆண்டிலிருந்து 4 புதிய அரசு பொறியியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த கல்வி நிலையங்கள் நகர மற்றும் கிராம மக்கள் எளிதில் சென்றடையும் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளன. சென்ற 2011-12 ஆண்டு முதல் இதுவரை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1577 பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதனால் உயர்கல்வி கற்கும் மாணாக்கரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சமீபத்தில் தேசிய தர நிர்ணய கட்டமைப்பு வெளியிட்ட ஆய்வறிக்கையில் உயர்கல்வி தரவரிசை பட்டியலில் அகில இந்திய அளவில் உள்ள முதல் 100 பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 18 பல்கலைக்கழகங்களும் முதல் 100 பொறியியல் கல்லூரிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 18 பொறியியல் கல்லூரிகளிலும் முதல் 100 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 32 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலும் இடம்பெற்று சாதனை படைத்துள்ள என்பதை பெருமித்துடன் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் உட்கட்டமைப்புகளை வசதி ஏற்படுத்துவதற்காக 80 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கட்டணச் சலுகை, போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை, விலையில்லா மடிக்கணினி கல்வி ஊக்கத்தொகை, இலவச பேருந்து அட்டை மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை படிக்கும் மாணவர் வரை இலவச கல்வி போன்ற முன்னோடி திட்டங்களால் மாணாக்கரின் சேர்க்கை விகிதம் ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்து வருகிறது என்பதை பெருமுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2020-21 ஆண்டு உயர்கல்வித்துறை வளர்ச்சிக்காக 5,52,84,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை பெருமையுடன் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். மாணாக்கர்களின் கல்வி மேம்பட மாண்பு அம்மாவின் அரசு இதுபோன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மாண்பு அம்மாவின் அரசு எடுத்த தொடர் முயற்சியின் காரணமாக இன்று உயர்கல்வியில் சேரும் மாணாக்கரின் சதவீதம் 49% உயர்ந்துள்ளது. இந்தியாவிலேயே உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். சமீபத்தில் கூட புதிய சிவநாடார் பல்கலைக்கழகம் மற்றும் சாய் தனியார் பல்கலைக்கழகங்கள் கட்டணங்களுக்கான அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தேன் நான். மேலும் விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய பல்கலைக்கழகம் நிறுவிட மாண்பு அம்மாவின் அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அமைதியான சூழ்நிலை, உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மனிதவளம் அதிகமாக உள்ளதால் இன்று பல்வேறு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க அதிக அளவில் முன்னுக்கு வருகின்றன. மேலும் தமிழ்நாடு அரசால் நடத்தப்பட்ட 2 உலக முதலீட்டாளர் சந்திப்புகளின் மூலம் அதிக அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. தற்போது கொரோனா தொற்று நோயின் தாக்கத்தால் தொழில்துறையில் நிலவி வரும் மந்த நிலையிலும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக அளவில் தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசின் இந்த நடவடிக்கையின் காரணமாக தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளன என்பது பட்டப்படிப்பு முடிந்து பணியினை தேடவிருக்கும் உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கூட்டும் செய்தி. சுயமாக தொழில் தொடங்குபவர்களும் தமிழ்நாடு அரசு பல்வேறு சலுகைகளையும் ஊக்கத்தையும் அளித்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு பட்டம் பெற்று வெளியில் வருபவர்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழகத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பவர்கள் இங்கே கூடியிருக்கின்றீர்கள். உயர்ந்த சிந்தனைகள், உன்னத லட்சியங்கள், பரந்த மனப்பான்மை கொண்ட தொழில்நுட்ப வல்லுநர்கள் இங்கே இருக்கின்றீர்கள். உங்களிடம் ஒரு ஐன்ஸ்டீன் இருக்கிறார்,
ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கிறார், ஒரு சுந்தர் பிச்சை இருக்கின்றார். இன்னும் வருங்காலத்தில் உலகத்தில் பல்வேறு கண்டுபிடிப்புகளை உருவாக்க இருக்கும் மேதைகளும் நாட்டை வழிநடத்தும் தலைவர்களும் பலர் இங்கே இருக்கின்றீர்கள். எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு வழி கொடுக்கும், உறங்கி கிடந்தால் சிலந்தி வலையும் நம்மை சிறைபிடிக்கும் என்பதை பட்டம் பெற்று புதிய உலகத்தில் அடியெடுத்து வைக்கும் நீங்கள் உணர்ந்து செயல்பட்டால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். வித்தியாசமாக சிந்திக்கும் துணிவு, புதியன கண்டறியும் துணிவு, புதிய பாதைகளில் பயணிக்கும் துணிவு, முடியாததை முடித்து காட்டும் துணிவு, இவையெல்லாம் இளமையின் சிறந்த அடையாளங்கள் என்றால் முன்னாள் குடியரசுத் தலைவர் மாண்பு அப்துல் கலாம் அவர்கள். அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாதது ஒன்றுமில்லை, அறிவும் ஆற்றலும் சேர்ந்து உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்றார் பேரர் அண்ணா அவர்கள். எனவே மிகச்சிறந்த பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு கிடைத்துள்ள கல்வி சார்ந்த அடித்தளம் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு உந்து சக்தியாக இருக்கும். இங்கே கடுமையான உழைப்பாலும் ஒழுக்கத்தாலும் சிறந்த மதிப்பெண்களையும் பரிசுகளையும் பெற்றவர்களை நான் மனதார பாராட்டுகின்றேன். மிகப்பெரிய அளவில் மதிப்பெண்கள் பெறாதவர்களுக்கும் ஏராளமான வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. உங்களுக்கு தேவையான எதையும் உங்களால் பெற முடியும். நிமிர்ந்த நன்னடையுடன், நேர்கொண்ட பார்வையுடன் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களையும் ஆசிரியர்களையும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களையும் வளர்ச்சிக்கு துணையாக நின்ற பெருந்தகையாளர்களையும் நான் வாழ்த்துகின்றேன். சமூகத்தில் குழந்தைகளின் கனவுகளை தாங்கி கொண்டு உறுதியாக நிற்கின்ற பெற்றோர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுதலை பகிர்ந்து கொள்கின்றேன். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் என்று பாடினார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எனவே நமது நாட்டின் வருங்கால தலைவர்களாகிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் ஏற்பாடு செய்த சத்தியபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.